Welcome to Ammu Maa's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலுமிச்சை ஊறுகாய். இத சொல்லும்போதே எல்லாருக்கும் நாக்குல எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத எப்படி நம்ம வீட்லயே செய்யறதா இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஊறுகாய் செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வர இருக்கிற கோடை காலத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஊறுகாய் ஹெல்தியா வீட்ல பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா நம்ம மோர் சாதத்து கூட சாப்பிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த ஊறுகாவை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போறோம். ஊறுகாய் செய்யறதுக்காக நான் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம உப்புல ஊற வச்சுக்க போறோம். அதுக்காக வந்து எலுமிச்சம்பழம் நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு ஒரு கிளாத்துல நல்லா நீங்க தொடச்சிருங்க, ஈரம் இல்லாம தொடச்சுக்குங்க. அப்பதான் ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம லெமனை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப இது ரொம்ப பெரிய லெமனா இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு சைஸ் இருந்தா சரியா இருக்கும். இப்ப எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்க இந்த மாதிரி ஒரே சைஸா வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. நீங்க வந்து கட் பண்ணும் போது சாறு வெளியில போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பலகைய வந்து நடுவுல தட்டுக்குள்ள வச்சு கட் பண்ணிருங்க. அப்பதான் சாறு வெளியில போகாம இருக்கும். இன்றைக்கி நான் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் தான் ஊற வைக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருந்தது அப்படின்னா ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரத்துலையும் ஊற வச்சுக்கலாம். கண்ணாடி இருந்தால் கண்ணாடியிலையும் ஊற வச்சுக்கலாம். இதை தவிர நம்ம அலுமினிய பாத்திரத்துலையோ சில்வர் பாத்திரத்துலையோ பிளாஸ்டிக் பாத்திரத்துலையோ கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து அதெல்லாம் அரைச்சிரும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. இப்போ கட் பண்ண எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நான் இந்த ஜாடியில் சேர்த்துக்கிறேன். ஜாடியை வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஈரம் இல்லாமல் ஜாடியில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கை அளவுக்கு உப்பு போடுறேன். இன்றைக்கி நம்ம எடுத்த எலுமிச்சம்பழம் 13 எலுமிச்சம்பழம் நான் எடுத்திருந்தேன். 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் இது. அதுக்கு தான் இந்த அளவு. நீங்கள் வந்து எவ்வளோ எலுமிச்சம்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி உப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கணும் ஊறுகாயில். எப்போவுமே ஊறுகாயில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் கெட்டு போகாது. இப்போ நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஜாடியில் இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நல்லா நான் குலுக்கி விட்டுறேன். இது குலுக்கி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு நாள் நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதையும் குலுக்கி விடுறது தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன். இப்போ எலுமிச்சம்பழம் ஊற வரைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு நேரமும் இதே மாதிரி நீங்கள் குலுக்கி விட்டுருங்க. அந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டே இருக்கும்போது தான் நல்லா வந்து உப்பில் ஊறி வரும். அப்புறமா நம்ம குலுக்கி விட்டுட்டு இந்த பீங்கான் ஜாடி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதோட மூடியை போட்டு மூடி வச்சிடக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இதை நான் மூடி வைக்கலை. துணியை போட்டு கட்டி தான் வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட சொல்ல மறந்ததுனால இதோ ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ இது மாதிரி மூடி பீங்கான் ஜாடியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி மூடியை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா காத்தோட்டம் இல்லாமல் ஒரு 5 நாள் அப்படியே இருக்கும்போது அந்த லெமனில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். அதனால இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு காத்தோட்டமாகவும் இருக்கணும், அதே மாதிரி மூடியும் இருக்கணும். இது மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிடுறேன். அப்போதான் டைட்டாக இருக்கும், நல்லா நம்மளுக்கு ஊறட்டும். இதை வந்து நான் 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கி விடுவேன். அது மாதிரியே நீங்களும் 2 தடவை குளிக்கி விட்டுருங்க. காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி குளிக்கி விட்டுருங்க. நல்லா குளிக்கி விட்டோம் அப்படின்னா தான் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த உப்பு வந்து எலுமிச்சம்பழத்தில் பிடிச்சி தண்ணி நிறையா விடும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். தாளிக்கும் போது பார்க்கலாம். ஒரு 6 நாள் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வந்து குறைஞ்சது 5 நாளாவது ஊற வச்சுக்கணும். 6 நாள் ஊறுனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஊறுனது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்படி கிள்ளணும் அப்படின்னா கிள்ளுனதுக்கு வரணும். உங்கள் பாருங்கள், இப்படி கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா இப்படி வந்துடணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இந்த அளவுக்கு ஊறினா மட்டும்தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஊறுகாவை தாளிச்சிடலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக நம்ம கடாய் வச்சிருக்கோம். கடாயில வந்து வெறும் கடாயில 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் பொரியற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கடுகு பாத்தீங்கன்னா படப்படன்னு பொரியுது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப எடுத்துடலாம். அப்புறமா அதே கடாயிலே 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரே 1 டீஸ்பூன் தான் சேர்த்துறேன். வெந்தயம் ரொம்ப சேர்த்திட வேண்டாம். இப்ப அதையும் லேசா வறுத்துடலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. லேசாக வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாம்.
இப்ப நம்ம வெந்தயமும் கடுகையும் வறுத்து வச்சிட்டோம். இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப அதே கடாயிலே 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் ஊறுகாய்க்கு. ஊறுகாய்க்கு டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் தான் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு நான் 150 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து சரியா இருக்கும். இப்ப நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு நிறைச்சு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயமும் கடுகும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கிறேன். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயத்தையும் நம்ம கடுகையும் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் அந்த பவுடரையும் பெருங்காயமும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1-2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி மிளகாத்தூள், நம்ம வந்து லெமன் ஊறுகாய்க்கு எவ்வளோ மிளகாத்தூள் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு, நான் இன்னைக்கு 4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு காரம் இருந்தால் தான் நல்லா ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். உப்பு காரம் தான் ஊறுகாயில ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு காரமும் உப்பு இருக்கும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். நம்ம ஒரே 1 பீஸ் வச்சு சாப்பிட்டாலே போதும். அதனால நான் இந்த மிளகாத்தூளை நல்லா ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆன எண்ணெயில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்க அடுப்பு எரியும் போது இதை சேர்த்துனீங்க அப்படின்னா மிளகாத்தூளோட கலர் உடனேவே கருப்பா மாறிடும். டேஸ்டும் நம்மளுக்கு மாறிடும். அப்புறமா நம்ம எலுமிச்சம்பழம் ஊற வச்சதை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதிலேயே சேர்த்திடலாம். இப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணிருக்கேன். ஆன் பண்ணி இதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நல்லா சுத்தமா சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணி 10 நிமிஷம் அந்த ஊறுகாய் லைட்டா வெந்து வரணும். அப்படி வெந்து வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நம்ம தாளி சுட்டு நல்லா 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வச்சிருந்தா போதும். நல்லா பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் ஊறுகாயில், அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. நல்லா கிளறி விட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பீங்கான் ஜார்லையோ இல்லை கண்ணாடி ஜார்லையோ இது மாதிரி ஜாரில் தான் போட்டு வைக்கணும். வேற எதுலையுமே நம்ம ஊறுகாயை வைக்கக்கூடாது. இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே எலுமிச்சம்பழம் வாங்குங்க. இதே மாதிரி வீட்டில் ஊறுகாய் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அம்மாஸ் கிச்சன் பாருங்கள். ஆரோக்கியமான சமையல் செய்யுங்க.